வணக்கம் வைபவம் கிரியேஷன்ஸ் நண்பர்களே, நீண்ட நாள் இடைவேளையின் பின் இன்று ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். பலதரப்பட்ட மன எல்லாருக்குமே உள்ளது தான், மன அழுத்தங்கள் மனக்கவலைகளின் பின் ஒரு மன புது வருடத்தை முன்னிட்டு ஒரு தைப்பொங்கலை முன்னிட்டு ஒரு நல்ல ஒரு பூமாலையுடன் பூமாலை எப்படி ஆரம் வரைவது என்பதை இந்த பதிவில் உங்களுக்கு செய்து காட்டப் போகின்றேன். முதல்ல இப்படி பூக்களையெல்லாம் நீங்கள் தெரிவு செய்யணும். தெரிவு செய்து நீட்டு காம்புள்ள பூக்களாகத்தான் எடுக்க வேணும். நீட்டு காம்பாக இருந்தால் தான், ஒரு விரலாக நீட்டு காம்புள்ள பூக்கள் என்றால் இனி இலகுவாக இருக்கும். இப்பொழுது இப்படியான நீட்டு காம்புடைய பூக்களாக எடுத்துக்கொள்ளணும். இது நான் செவ்வந்தி பூ மாம்ஸ் எடுத்திருக்கிறேன். ரெண்டு கதிரியோ இல்லை இரண்டு பக்கத்து மேசைக்காலோ இதுவாக இருந்தேன்னு அந்த நூல் இரண்டு நூல்களை எடுத்து இணைத்து கட்டி போட்டு ரெண்டு ஒரு பக்கம் ஒரு காலிலையும் மற்ற பக்கத்துலேயும் ஒரு மீட்டர் அளவுக்கு தான் நீங்கள் எடுக்கணும். அதுக்கு மேற்கொண்டு நீட்டி எடுத்தீங்களா கட்டுறது கஷ்டம். இந்த லென்த் கூடும் பொழுது இறுக்கமாக நிற்காது. இப்போ இந்த ரெண்டு நூல்களுக்கும் இடையில் அந்த பூவின் காம்பு இந்தா அப்படி அடியில் வார வரைக்கும் வையுங்கோ. அப்படி பூவின் அடி வரைக்கும் வைக்கும் வச்சுட்டு இந்த ஒரு நூல் மூன்றாவது நூலை இரண்டு நூல்களையும் சேர்த்து அந்த பூவை சுற்றி எடுக்க வேணும். பாருங்கோ வடிவா, அதை கொஞ்சம் இறுக்கி டைட் ஆக்குங்கோ. இது மொத்த காம்புன்றதால் கொஞ்சம் டைட்டாகலாம், முறிகிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. இப்படி அடுத்த பூவையும் கொஞ்சம் சைட்டோட ஒரே நேராயும் வச்சு கட்டலாம். இது நான் சுற்றி சுற்றி மாலை மாதிரி இருக்குது பார்க்க, அப்படி சுற்றி சுற்றியே கட்டுறேன். அப்போ அடுத்த பூவை அதுக்கு பக்கமாக வைக்கிறேன், வச்சு சுற்றி கட்டுறேன். இதே மாதிரி இப்படி வச்சு வச்சு கட்டிட்டு இது ஒரு பக்கத்தான் உங்களுக்கு எவ்வளோ நீட்டுக்கு மாலை தேவையோ அந்த நீட்டுக்கு நான் சொன்ன மாதிரி முதல் ஒரு மீட்டருக்கான நீளம், அப்புறம் அடுத்த மற்ற நீட்டுக்கும் இதே மாதிரி இன்னொரு செட்டு நூல் எடுத்து இதே மாதிரி கட்ட வேணும். கொஞ்சம் மொத்தமான நூல், அதாவது இந்த ஊல் நூல் எல்லாருக்கும் தெரியும், புலன் நூல் அப்படியான நூல்கள் நூல்களில் கட்டும்போது பூக்கள் நல்ல ஸ்டிவ்வாக நிற்கும். நைலோன் நூலோ அப்படியான நூல்கள்ண்டா கஷ்டம், கட்டக்கூடாது அந்த பூக்களில். அதுவும் இப்படி சாமந்தி பூ போல் இப்படி செவ்வந்தி பூ போல் இப்படி கனத்த பூக்களாக இருந்தால் அது கீழே நடுவில் தொய்யும், அப்போ லூஸாக கலண்டுடும் கட்டும் பொழுது. இது வந்து இந்த சணலில் கட்டலாம். ஊர்லெல்லாம் முந்தி வாழை நேரில் தான் கட்டுவினோம். அப்போ இந்த இரண்டு புறங்கள் இரண்டு சைடும் வச்சுருக்கிற அந்த நூல் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் நல்லது. இப்போ புலன் நூலண்டா அந்த பக்கம் இரண்டு நூல் இந்த பக்கம் இரண்டு நூல் ரெண்டு போட்டு கட்டுங்கோ. அதே மாதிரி சுற்றி கட்டுற நூலும் கொஞ்சம் தடிப்பான நூலாக இருந்தால் இப்படி பெரிய பேரம் கனத்த பூக்களுக்கு நல்ல விரைப்பாக நிற்கும், கலருமன்ற பயம் இல்லை. இந்தா பாருங்கோ, இப்போ இந்த பக்கம் கட்டி முடிஞ்சதோ எண்டில் இப்படி நாலஞ்சு தரம் திருப்பி திருப்பி நல்ல இறுக்கமாக சுற்றி முடிச்சு போடுங்கோ. அப்போ தான் அந்த பின்னல் பின்னி கொண்டு வந்த பின்னல் கலையாமல் அப்படியே நிற்கும். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் கட்டி வச்சிருக்கிறேன். இது வந்து இப்போ இந்த பாரமான நூல் பாரமான பூக்களுக்கு தான் இப்படி சொன்னேன். மெல்லியா பூ இப்போ கனகாம்பரையிலேயோ இல்லை நித்திய நந்தியாவட்ட நித்தியல்யாணி பூ இதிலெல்லாம் லைட்டான பூக்கள். அப்போ அதுகளுக்கு நீங்கள் ஒவ்வொரு நூல் வச்சாலும் பரவாயில்லை, பேரமில்லாத பூக்களுக்கு பரவாயில்லை. தான் இந்த அப்படி வெளியில் நீட்டி கொண்டு நிற்கிற காம்புகளை நீங்கள் கத்திரிக்கோளால் தெரியாதவாறு வெட்டி விடுங்கோ. ஆக ஒட்ட விட்டாதங்கோ பூக்கள் அண்டு போடும். இந்த இப்படி கட்டிட்டு இப்போ இந்த மெற்றது கட்டி வச்சுருக்கிறேன். எண்டில் முடிவு கட்டேக்குள்ளே நல்ல இறுக்கமாக நாலஞ்சு தினம் சுற்றி கட்டுங்கோ. நான் இவ்வளவு விளக்கம் சொல்லுவது புதிதாக கட்ட பழகுபவர்களுக்கும் விஷயம் தெரியாதவர்களுக்கும் தான். தயவு செய்து நீண்ட நேரம் இந்த வீடியோ பதிவை போடுறேன் என்று யாரும் சலிக்காதீர்கள். தெரியாதவர்களுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டும். மறுபடி எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பார்கள் சில பேர், இந்த பதிவு எங்களுக்கு விளங்கவில்லை. இதோ பாருங்கள், இரண்டு பக்கத்தையும் சேர்த்து நல்ல இறுக்கமாக கலராதபடி திருப்பி திருப்பி சுற்றி கட்டுங்கோ. பேரம் கூடின பூமாலைக்கு இதுதான் ஒரு சிரமம். அது வெயிட்டு அதன் பேரத்துக்கு தக்கபடி உருக்கி டைட்டாக கட்டி கொள்ள வேண்டும். இப்படி கட்டினது நீங்கள் உங்களோட வீட்டு மாலையின் நீளத்துக்கு தக்கபடி உங்கள் நூலின் நீளத்தையும் கூட்டி குறைச்சி கொள்ளுங்கோ.
சுற்றி கட்டுற அந்த உருளை நூலை நீட்டாகி எடுத்துக்கொள்ளுங்கோ. இதோ பாருங்கோ, மாலை நல்ல அழகான மம்ஸ் செவந்திப்பூ மாலை தயார், அழகான மாலை. நன்றி நண்பர்களே, இன்னும் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். தயவுசெய்து இதுக்கு உங்களின் கமெண்ட்ஸோ குவஷனோ எதண்டான பதிவிடுங்கள், நாங்கள் உடனுக்குடனே அதுக்கான ரிப்ளை போடுகிறோம். நன்றி நண்பர்களே.